Hi friends, welcome to my channel. என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நவராத்திரி குழு ரெண்டாவது நாள் விலாக் வந்து பார்க்கலாம். நவராத்திரியில் இன்றைக்கி ரெண்டாவது நாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. காலையிலே இருந்து சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். டைம் இப்போ 7 போகுது. காலையிலே வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, குடமிளகாய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இட்லிக்கு தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நவராத்திரி ரெண்டாவது நாள் நைவேத்தியம் பார்த்திங்கன்னா, புட்டு வந்து செஞ்சுருக்கேன். புட்டுலேயே வந்து நாட்டு சர்க்கரை வந்து போட்டிருக்கேன். குக்கரில் இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. டிஃபனும் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் பூஜை ரூம் வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கலசத்துக்கு ரெட் கலரில் வந்து பாவாடை வந்து போட்டிருக்கேன். ரெண்டாவது நாள் பூஜைக்கு முல்லரும்பும் துளசி இலையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் தோட்டத்தில் பூத்த கொஞ்சம் பூவும் எடுத்து வச்சுருக்கேன். விநாயகர், துர்கா, லட்சுமி, சரஸ்வதிக்கு கோதுமை மாவால் அபிஷேகம் வந்து பண்ணியாச்சு. பூ வந்து போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை வந்து பண்ண போகிறேன். நவராத்திரியில் முதல் 3 நாள் துர்க்கையை வந்து வழிபடணும். இன்றைக்கி 2 நாள். இன்றைக்கி வந்து சாமியோட பேர் கௌமாரி. முள்ளரும்பாலையும் துளசியாலையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு நைவேத்தியமாக புட்டு வச்சு பூஜையை முடித்தாச்சு. எங்கள் வீட்டு நவராத்திரி குழுவில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வந்து செட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, குடியாத்தத்தில் இருக்கிற கங்கையம்மன் கோயில் திருவிழாவை தான் வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். குடியாத்தத்தில் இருக்கிற கங்கையம்மன் கோயில் சிரசு திருவிழா ரொம்பவே ஃபேமஸானது. வேலூர், கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்திலேருந்துலாம் வந்து மக்கள் வந்து வருவாங்க. நம்ம இப்போ திருவிழாக்குள்ளே போகலாம் வாங்க. அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோயில். திருவிழான்றதுனால கோயிலில் தோரணங்களும் விளக்குகளும் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம திருவிழாவை வந்து பார்க்க போகலாம். விடியல் காலையில் வேலையில் வந்து கங்கையம்மனோட சிரசை வந்து வேறு ஒரு கோயிலிருந்து எடுத்துகிட்டு வந்து கங்கையம்மன் கோயிலில் அந்த சிரசை வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. காலையிலே வீட்டு வாசல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பெரிய பெரிய கோலம் வந்து போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாமே சிரசை வந்து பார்க்குறதுக்காக ஆவலாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சிரசை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வரக்குள்ளே எல்லோரும் வந்து மாலை வந்து போடுவாங்க. அதுக்காக மாலையெல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு சாமியை வந்து பார்க்குறதுக்காக எவ்வளோ ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க பாருங்கள். கரகாட்டம், ஒயிலாட்டம், புளியாட்டம் இதெல்லாம் நடக்குது பாருங்கள். அம்மன் சிரசை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இங்கே ஒருத்தர் சிரசை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கார் பாருங்கள். கொடை வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்காரு. கூடவே மோளத்தாளம், கரகாட்டம் இதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வைகாசி 1 இந்த திருவிழா வந்து நடக்கும். ரேணுகாதேவி தலையை வந்து பரசுராமன் ஆகிய அவரோட மகன் வந்து வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் சலவை தொழிலாளியோட தலையை வந்து மாற்றி வந்து வச்சிடறதுனால அந்த கதை வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கான திருவிழா தான் இது. கோயில் உள்ள இந்த சிரசை வந்து வைக்கிறதுக்காக அம்மனோட உடம்புலாம் வந்து தயார்படுத்தி வச்சுருப்பாங்க. பிரபையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு போய் இந்த சிரசை வந்து வச்சுடுவாங்க. இப்போ நம்ம கோயில் உள்ளே போய் பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் அம்மன் வந்து தாய் வீட்டுக்கு சந்தோஷமாக வந்து போகிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க தாய் வீட்டுக்கு போய் மஞ்சள் வாங்கிட்டு வரத வழக்கமாக வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு மாலை வந்து வாங்கிட்டு போகலாம் பூக்கடையில். கோவிலோட நுழைவாயில் உள்ளே போனதுமே வந்து அரச மரத்து பிள்ளையாரை வந்து பார்க்கலாம். ஈவினிங் வரைக்கும் இந்த சிரசு வந்து இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகக்குள்ளே வந்து வானம் வெடிக்க 1-2 வந்து நடத்துவாங்க. அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பிள்ளையாரை வந்து வணங்கிட்டு கொடிமரத்துக்கிட்ட போகலாம். கொடிமரத்தை தாண்டி போனால் உண்டியல் சூளம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூலவரை பார்க்கலாம். மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு போனீங்கன்னா சிரசு அம்மனை வந்து வச்சிருக்கிற இடத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணலாம். அம்மன் சிரசு இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலோட அமைப்பு எப்படிலாம் இருக்குமோ அதே போல் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அம்மன் தரிசனத்தை முடிச்சுட்டு கோபுரத்தை வந்து பார்க்கலாம். கோபுரத்துலலாம் வந்து அழகாக வந்து விளக்கு வந்து போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோயிலை வந்து சுற்றி வரலாம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து நடந்துகிட்டு இருக்குது.
கொஞ்சம் தாண்டி சுற்றி போனோம்னா நாகதேவதை வந்து இருக்கும். அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றிட்டு வெளியில் வந்து வரலாம். திருவிழானால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கடைங்க தான் நிறையா இருக்கும். அந்த கடையெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கோயிலோட அமைப்பை மேலேருந்து பார்க்கலாம். இப்போ திருவிழா கடைங்களை சுற்றி பார்க்கலாம். ரோட்டில் வந்து போக்குள்ள பாருங்கள், எல்லார் வீட்லேயும் வந்து திருவிழா கோலமாக வந்து இருக்குது. கோலம்லாம் பெருசு பெருசாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. முதல்ல வந்து மஞ்சள், குங்குமம், வளையல் இந்த கடைக்கு போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாம் வந்து திருவிழாவில் வந்து வாங்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் பொரி வந்து ஒருத்தர் விற்றுட்டு இருக்காரு. பொரி வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம திருவிழாவை பார்க்கலாம். இங்கே ஒரு டீ கடை இருக்குது. டீ கடையில் ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து பஜ்ஜி, போண்டா, வடை கடையெல்லாம் இருக்குது, அதுவும் வந்துட்டு வாங்கி சாப்பிடலாம். பால் வந்து பொங்கிட்டு இருக்குது. இந்த திருவிழா அன்னைக்கு ரோடு ஃபுல்லாகவே எல்லார் வீட்டில் இருந்தோ அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை போல் வந்து எங்களால் வந்து இந்த குழுவில் வந்து செட் பண்ண முடியல. அதுக்கேற்ற மாதிரி பொம்மைங்களும் வந்து எங்களுக்கு கிடைக்கல. கிடைச்ச வரைக்கும் இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து இந்த திருவிழாவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு இளநீர் கடை இருக்குது. எல்லோரும் வந்து இளநீர் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. வெயில் காலம் இல்லையா, மே மாதம்தான் வந்து இந்த விசேஷம் வந்து நடக்கும். அதனால் இளநீர் கடை வந்து போட்டிருக்கேன். இங்கே ஒருத்தர் பலூன் வத்திட்டு இருக்காரு. ஒரு குழந்தை வந்து பலூன் வாங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜவ்வு மிட்டாய், அதுவும் வந்து சின்ன பசங்களாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு ஐஸ்கிரீம் வண்டி இருக்குது. பசங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் பலூன் வச்சிட்டு இருக்காரு. இங்கே ஒரு கம்மல், வளையல் கடையெல்லாம் வந்து இருக்குது. அதை வந்து ஒரு அம்மா வந்து பேரம் பேசி வாங்கிட்டு இருக்காங்க. கோயிலை சுற்றி இருக்கிற வழியில் எல்லாமே வந்து மோளதாளம், கரகாட்டம், சிலம்பாட்டம் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். வழியில் நின்று அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். இங்கே ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பானிபூர கடை இருக்குது. பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம அதை பார்த்து ரசிக்கலாம். இங்கே ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து அதை செருப்பு தைச்சிட்டு இருக்காரு, கூடை வந்து தைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பானை செய்கிறாங்க, கூடை வந்து பின்னுறாங்க, ஈயம் பூசுகிறாங்க. ரெண்டு குட்டி பசங்க அழகாக பானிபூரி சாப்பிட்டுட்டே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் நடக்குது, மயிலாட்டம் நடக்குது, கரகாட்டம், புளியாட்டம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சைடு வந்து ரங்கராட்டனம் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாமளும் கொஞ்ச நேரம் ராட்டினத்தில் ஏறி சுற்றிட்டு வரலாம். ஒரு மாதம் வரைக்குமே வந்து இந்த கடைங்க இதெல்லாம் வந்து இப்படியே தான் இருக்கும். இந்த ஊர்லேருந்து மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள்லேருந்தும் ஜனங்க வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஜெயிண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பொண்ணு வந்து ஏப்ரல் மாதம் லீவில் வந்தப்போ செஞ்சு கொடுத்தது தான், அதை தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம திருவிழாவை சுற்றி பார்த்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. உங்களால் முடிஞ்சால் குடியாத்தத்தில் இருக்கிற இந்த கங்கையம்மன் கோயில் திருவிழாவை மே மாதத்தில் வந்து பார்க்க முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். லாஸ்ட் இயர் குழுவில் வந்து ஷீரடி சாய்பாபா கோயில் வந்து நான் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னால் அறுபடை வீடு, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம் வர மாதிரி அதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். அதெல்லாமே வந்து இங்கே வந்து வைக்கிறதுக்கு இப்போ இடம் பத்தலைன்றதுனால மாடி மேலே வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து பார்க்கலாம். திருவிழாவில் தோரணெல்லாம் வந்து கட்டியிருக்கு பாருங்கள். ஸ்பீக்கர் வந்து இருக்குது பாருங்கள் பாட்டு பாடுறதுக்கு. இது வந்து ஜிம்மிக்கா வந்து மோல்டு தான், இது அதை தான் வந்து பெயிண்ட் பண்ணி ஸ்பீக்கர் போல் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த திருவிழாவில் முக்கியமானதே வந்து வான வேடிக்கை தான். ஈவினிங் வந்து சாமி வந்து புறப்படக்குள்ளே வான வேடிக்கை வந்து போடுவாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் போவாங்க. அதுக்காக வந்து நாங்கள் என்ன வந்து செட் பண்ணியிருக்கோன்னா இதை போல் ஒரு சின்னதாக ஒரு டிவி வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வந்து நம்ம வச்சுட்டு பெருசாக வந்து பார்க்குறதுக்கான ஸ்க்ரீனு தான் இது. அதை வந்து நாங்கள் வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு டிவி போல் செட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து மொபைல் ஃபோன் வச்சுட்டு வான வேடிக்கை வந்து போட்டு விட்டுருக்கோம். குழு பார்க்க வர குட்டி பசங்களாம் இதை தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கங்கையம்மன் கோயில் திருவிழாவை நான் வந்து எப்படி வந்து செட் பண்ணியிருக்கிறேன், எப்படி வந்து செஞ்சேன்றதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து
பார்த்து தெரிஞ்சிக்கலாம். கீழே வந்து தர்மகோல் தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த பொம்மையெல்லாம் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த பூக்கடையெல்லாம் வந்து நானே வந்து செஞ்சது தான். கிடைக்காத பொம்மைங்களுக்கெல்லாம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து சார்ட்டில் ஒட்டி நாங்கள் அது வந்து அங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கோம். காலையில் பூஜை முடிஞ்சவுடனே கொலு பார்க்குறதுக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்திருந்தது. அதுக்கு வந்து கன்னியா பூஜை வந்து செஞ்சாச்சு. சரஸ்வதி நமஸ்துபயம் வருதே வருதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிச்சாலனி சித்தே பவச்சுவமி. என்ன பார்த்தீங்க இந்த கொலுவில், இந்த தீமில் என்ன பார்த்தீங்க ரெண்டு பேரும்? சத்தமாக சொல்லு என்ன பார்த்து. டிவி பார்த்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இளநீர் கடை. சத்தமாக சொல்லுங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்க? பொரி கடை பார்த்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பானிபூரி கடை. அப்புறம் இதெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கும் இதெல்லாம் எங்க இருக்கும்? நம்ம நீங்க வெளியில போவீங்கல்ல, அப்ப வந்து பாப்பீங்கல்ல, எங்க பாப்பீங்க இதெல்லாம்? திருவிழால. இப்ப இங்க என்ன நடக்குது இந்த கொலுல? திருவிழா நடக்குதா? என்ன திருவிழா நடக்குது? எந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா? கோயில் எங்க இருக்கு? கோயில் எங்க இருக்கு காட்டுங்க. அங்க இருக்குதா கோயிலு? சரி, கோயில் உள்ள சாமி பாத்தீங்களா? சரி, கோயில்ல திருவிழால வந்து ராட்னா இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் எங்க இருக்கு? சரி, உங்களுக்கு என்ன இது பிடிச்சதா? ரொம்ப பிடிக்குதா? எப்படி பிடிக்குது? நல்லா இருக்கா? இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? பொம்மையில பார்த்தது இல்ல, நேர்ல தானே பாத்துருக்கீங்க. இத்திராத்திரி எதுல பார்த்த? திருவிழா பாத்தியா? இதே மாதிரி கொலு பாத்தியா? ஓகே. இங்க படிக்கட்டு மேலாம் வந்து ஒரு கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அதுல என்னென்ன கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்க? கபடி, கபடி, கேரம் போர்ட், கபடி, நொண்டி. ஒரு ஸ்டோரி ஒண்ணு வச்சிருந்தோம்ல, அது என்ன ஸ்டோரி சொல்ல முடியுமா? இவன் பார்த்தானே, ஸ்டோரி சொல்லுவியா? அந்த என்ன ஸ்டோரி? கதை என்ன? காக்கா கதை சொல்லு பாப்போம். தண்ணி இல்லைன்னு கொஞ்சம் நாள் தண்ணி ஊத்துச்சு, தண்ணி இருந்துச்சு, அப்புறமேட்டுக்கா கொஞ்சோடு காக்கா பக்கத்துல இருந்து கல்லேர்ந்து வந்து போட்டு போட்டு ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கா குடிச்சிடுச்சு. என்ன தண்ணி என்ன ஆச்சு? மேல வந்துச்சா தண்ணி? அது ஏன் வந்து கல் எடுத்து தண்ணி உள்ள போட்டுது? தண்ணி நிறைய வேணும். தண்ணி நிறைய ஆகுமா கல் போட்டா? அப்படி கிடையாது, கல் போட்டா தண்ணி வந்து மேலே வந்துடும். அதுக்கு ஈஸியாக எட்டும் இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு. அது பானை உள்ள அது மூக்கு உள்ளே போக முடியாதுல்ல, அடியில் தண்ணி இருந்தால் எடுக்க முடியாதுல்ல, அதனால கல் எடுத்து வந்து மேலே போட்டு தண்ணி மேலே வந்தவொடனே அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போச்சு. புரிஞ்சிச்சா? அந்த மரம் ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அந்த கதை தெரியுமா உனக்கு? சொல்லட்டுமா? அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி யாருன்னா அவ்வை பாட்டி. அவ்வை பாட்டி தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? புக்கில் படிச்சிருக்கீங்களா? என்ன பாட்டு அவங்க எழுதுவாங்க? எடுத்தோடனே உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்களே. அத்திச்சூடி. அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு எழுதுனது யார் தெரியுமா? ஔவையார். அந்த பாட்டி தான் அது. அவங்க என்ன பண்றாங்களா வந்து, நாவல் பழம் வந்து பசிக்குதான் அவங்களுக்கு, அதனால நாவல் பழம் சாப்பிடலான்ட்டு பாக்குறாங்க. அப்ப வந்து மரத்து மேல இருந்து ஒருத்தர் வந்து நாவல் பழம் வந்து உதித்து கொட்டுறாரு கீழே. கொட்டினோடனே அது எடுத்து சாப்பிடுறாங்க. அதுதான் கதை. ஆனா அது வந்து மேல வந்து இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா முருகர். புரியுதா? பாட்டி வந்து முருகர் மேலே நிறைய பாட்டெல்லாம் பாடுவாங்க, அதனால முருகர் வந்து அவங்களை வந்து சோதிக்கிறார். வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா,
எங்கள் பாட்டி கிட்ட வந்து ஒரு நாவல் பழம் வேணுமான்னு கேட்குறாரு. பாட்டி வந்து கொடுப்பான்றாங்க. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறாங்க. இதில் என்ன நாவல் பழம் எதாவது சுடுமா, நீங்கள் பறிச்சு பழம்லாம் பறிக்கிறீங்களே செடியிலேருந்து எதாவது சுடுமா அது, சுடாது இல்லை. ஆனால் வந்து பழம் வந்து இவர் என்ன இப்படி கேட்குறாரு, இந்த பையன் என்ன இப்படி கேட்குறானே, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானே புரியலையே நமக்குன்னு. எனக்கு சுடாத பழமே கொடுப்பா அப்படின்ட்டு சொன்னாங்களாம். உடனே பழத்தை வந்து பறித்து அவர் போடுறாராம். கீழே போட்டவுடனே பாட்டி வந்து கீழே ஊந்தோடனே அதை எடுத்து மண்ணில் ஊந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து ஊதுறாங்களாம், மண்ணை வந்து ஊதுறாங்களாம், ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு சாப்பிட போகிறாங்களாம். உடனே வந்து முருகர் வந்து கேட்குறாராம், என்ன பாட்டி பழம் வந்து சுடுதா அப்படின்னு கேட்டாராம். நம்ம சாப்பிடக்குள்ள சூடா இருக்கிற பொருளை எப்படி சாப்பிடுவோம், ஊதுவோம்ல ஆறுறதுக்காக ஊதிட்டு சாப்பிடுவோம்ல, அதே போல தானே பாட்டி வந்து ஊதிட்டு சாப்பிட்றாங்களே, அதனால வந்து முருகர் வந்து அதை போல கேட்குறாரு, என்ன பாட்டி பழம் சுடுதான், நீங்க சுடாத பழம் தானே கேட்டீங்க, நான் சுடாத பழம் தானே போட்டேன், ஆனால் நீங்க ஏன் ஊதி சாப்பிட்றீங்க, பழம் சுடுதா அப்படின்ட்டு கேட்டாராம். உடனே பாட்டிக்கு வந்து ஒரு அதாவது அவங்க வந்து எல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம், இப்போ வந்து பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சு இல்லையா, அதனால அது ஒரு ஸ்டோரி. புரியுதா? இதா இது வந்து நீ சரஸ்வதி பாட்டு பாடினால அதுக்கு காக்கா கதை சொன்னியா, அதுக்கு இது வந்து ஆத்திச்சுடி சொன்னியா, அதுக்கு எப்போதுமே நவராத்திரியில் குத்துவிளக்குக்கு டெய்லி ஒரு திங்ஸால் அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவோம். அதுக்காக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்ததுனால ரெட் கலரில் வந்து ஸ்கர்ட் போல் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வெத்தலை பாக்கு சாமந்தி பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து நிறைய பேர் வந்து கொலு பார்க்கறதுக்கு வருவாங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து சேர்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வந்து பிடிச்சி பானையில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து ஜம்முக்காலம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் 5:30க்கெலாம் வந்து விளக்கேற்றிட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுவேன், அதனால் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து முன்னாலே வந்து செஞ்சு வச்சாச்சு. கொலுவில் அங்கங்கே வந்து சீரியல் லைட்டும் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஈவினிங் ஆனதும் வந்து அந்த லைட்லாம் வந்து போட்டு விடலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிள்ளையார் வந்து வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணலீலா வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இந்த வருஷம் புதுசாக மனவளக்கலை மன்றம் வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஊஞ்சலில் அன்னபூர்ணி அலங்காரத்தில் வந்து கலசம் வந்து சிங்காரித்து வச்சுருக்கோம். இப்போ ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு, கொலுவில் வந்து லைட்லாம் வந்து போட்டுடலாம். இங்கே கொலு படியில் வந்து என்னெல்லாம் வந்து வச்சுருக்கேன்றது நான் ஏற்கனவே நிறைய நவராத்திரி வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், அதுவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ ஈவினிங் வந்து கலசத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நைவேத்தியம் வந்து பண்ண போகிறேன். எப்போதுமே நம்ம கொலுப்படியில் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து வச்சுருக்கணும். கொலு பார்க்க வரவங்க சில பேர் பொம்மை வந்து வாங்கிட்டு வருவாங்க. நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்த பொம்மை தான் இது. இங்கே வந்து லாஸ்ட் இயர் வராகி அம்மன் ஊஞ்சலில் சிங்காரிச்சேன் இல்லையா, அந்த அதை வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வன்னி மரம், இதில் வந்து குழி போட்டு அகல் விளக்கு வச்சு விளக்கு வந்து ஏற்றுவேன். இது நவராத்திரி சமயத்தில் ஏற்றுவேன், துர்க்கைக்கு உகந்தது. இன்றைக்கி கோலம் கோதுமை மாவால் போட்டிருக்கேன். ஈவினிங் வாசலில் வந்து விளக்கேற்றிட்டு குத்து விளக்கு வந்து ஏற்றிடலாம். நவராத்திரி ரெண்டாவது நாள் பூஜைக்கு வந்து வேர்க்கடலை சுண்டல் வந்து செஞ்சுருந்தேன், அதை வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொலு பார்க்க வர சுமங்கலிகளுக்கு தாம்பலம் கொடுத்தாச்சு. சின்ன பசங்களை வந்து கொலு வந்து எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்கன்றதுக்காக அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் குவஸ்டின் கேட்டு அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாச்சு. கொலு பார்க்க வந்த சின்ன பொண்ணுங்களுக்கு கன்னியா பூஜை வந்து செஞ்சிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நிறைய பேரே வந்து வந்திருந்தாங்க, அதனால் கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்தது. இந்த வருஷம் நவராத்திரி பூஜை கொஞ்சம் நல்லாவே சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. வீடியோ தான் வந்து போட முடியல டைம் இல்லாத காரணத்தினால, அதனால் இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து போட்டுட்டு இருக்கேன். இந்த விலாகை இதோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.